Hey guys, in the video, Yamaha R15 version 5 அப்படிங்கற next generation R15 model பாத்தீங்க அப்படினா இப்போ ரீசன்ட்டா தாய்லாந்துல நடந்த மோட்டோ ஷோல வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. இந்த R15 version 5 என்ன மாதிரியான configuration changes வந்து கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரி design changes இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த version 5 அப்படிங்கற R15 model எப்போ இந்தியால launch பண்ண போறாங்க, எவ்வளவு price increase பண்ண போறாங்க அப்படிங்கறதும் கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹால இருக்கக்கூடிய பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும், R15 பிடிக்குமா இல்ல MT15 பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு அந்த ஒரு லைக் பட்டனை மட்டும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பிக் லான்ச் அப்படிங்கறத விட அடுத்த பிக் கடைசி லான்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா R15 வெர்ஷன் ஃபைவோட இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து டிஸ்கன்டினியூ பண்ண போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியாவில் ட்வின் சிலிண்டர் சைக்கிள்ஸ், அதாவது 200 சிசிக்கும் மேலே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த டீலர்ஷிப் மீட்டப்பில் கூட R3 MT03 அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த R15 வெர்ஷன் 4 பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே இந்த பைக்கோட மினிமம் எக்ஷோரூம் ப்ரைஸ் ஆன்ரோட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட 2,15,000 ரூபா பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸும், ஹையர் வேரியண்ட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 ரூபா வரைக்கும் R15 வெர்ஷன் 4 போகிறதுனால இந்த வெர்ஷன் 5 அப்டேட்டட் மாடல் பார்த்தீங்கன்னா R15 டிஸ்கன்யூ வந்து பண்ண போகிறாங்க. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா R15S மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் R15 வெர்ஷன் 5 அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாளில் டிஸ்கன்யூ பண்ண போகிறாங்க. R3 தான் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் வந்து சேல் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த R15 வெர்ஷன் 5 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து R15 வெர்ஷன் 5 வரப்போகுது. மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த பைக்கில் கார்னரிங் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, அதுதான் மேஜரான அப்டேட் என்ன பொறுத்த வரைக்கும். இப்போது ரீசெண்டாக KTM அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா RC390 பார்த்தீங்கன்னா கார்னரிங் ஏபிஎஸ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக 150 சிசியாக இருந்தாலும் R15 வெர்ஷன் 4 ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர்லாம் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். அதோடு நமக்கு பார்த்தீங்கன்னா கார்னரிங் ஏபிஎஸும் வந்து யமஹா கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது மேஜரான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் மிரர் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஃப்ரண்ட்டில் மட்டும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப். ஸோ இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸில் மோனோக்ரோமில் இருக்கிற மாதிரியான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்க போகிறாங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்போட அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்லாங்க. ஆல்ரெடி TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் இன்னைக்கு R15 வெர்ஷன் 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான கிளஸ்டர், நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நல்ல பஞ்சியான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டைமில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது, எல்லாமே ஓகே. பட் இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து R15 வெர்ஷன் 5 வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்து கடைசி அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 155 சிசி இன்ஜினோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பைக்கோட பார் அண்ட் டார்க் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஏன்னா R15 வெர்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜின் அப்கிரேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி பார் அண்ட் டார்க் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் எல்லாமே R15 வெர்ஷன் 5 கொடுக்க போகிறாங்க. இந்த பைக் நம்ம எப்போ எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா R3 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சென்னையில் வந்து கிடைச்ச மாதிரியான நிறைய நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் போது எனி டைம் R3 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த R15 வெர்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரோட எண்ட் இல்லாட்டி 2024 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா R15 வெர்ஷன் 5 அந்த பைக் வந்து தாறுமாறான பைக் அப்படிங்கிறத தெரியப்படுத்துது. எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 7,000 8,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 2,25,000 அந்த ரேஞ்சில் தான் இதுக்கப்புறம் வரப்போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.